இது ஒரு பர்சனலான ஒரு விஷயம், இது வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல ஜெகதீஷ் விஜய் சரோட இருக்கிறாங்க, அவர் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாரு. சடனாக ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சாரு, விஜய் சரோட சன் யுவனிசம் அப்படின்னு டீஷர்ட் போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. நான் இதை பார்த்துட்டு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணதுன்னே தெரியல. எனக்கு வந்து நான் சென்ட் மெசேஜ் ஃபென்டாஸ்டிக் ப்ரோ அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சேன். அப்புறம் லேட்டராக விஜய் சாரை போய் மீட் பண்ணும்போது அவர் தான் சொன்னார், நான் தான் அனுப்ப சொன்னேன் இந்த ஃபோட்டோவை, என் பையன் வந்து உங்களோட பயங்கரமான வெரி ஃபேன், ஸோ ஹி ஹஸ் ஐ மீன் யுவன் சாருக்கு வந்து இது யுவனுக்கு வந்து இது தெரியணும் அப்படின்னு சொல்லி, இது வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னேன். நான் அதை போஸ்ட் கூட பண்ணலை வெளியே, பிகாஸ் ஐ ஃபெல்ட் இட்ஸ் வெரி பர்சனல் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்காக எடுத்து அனுப்பிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சி நான் அதை ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம். I was just doing my thing, but still, Vijay sir, avanga son photo amichadhu kuda na in the generation kuda connect aagudhu, it's like music is something else appdi nanichadhu. Iva கருத்து ஒன்றும் இல்லை, எனக்கு ஹிந்தி தெரியாது, அவ்வளோதான் அது வந்து அது அவங்கள வந்து நான் இதை சொல்லலை, என்ன சொல்கிறது, ஒரு அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்ல, எனக்கு தெரியாதுன்றது தான் நான் சொன்னேன். அவ்வளோ சார், உங்கள் கெரியரோட பெஸ்ட் இல்லை இந்த பீக் நீங்கள் போகணும்னு நினச்ச பீக் நீங்கள் போயிட்டீங்களா, இல்லை இந்த ட்ராவலில் 25 இயர்ஸில் இந்த பீரியட் தான், இந்த 2000 to 2001 இல்லை இந்த படங்கள் பண்ணிட்டு இருந்த இந்த சீசன் தான் என்னுடைய பீக் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி நினைக்கல, எல்லா கம்போசரும் அவங்களோட ஜேர்னி, அவங்களோட பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்களுக்கு அதை வந்து மாறி மாறி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து ஆடியன்ஸ்க்கு எது கனெக்ட் ஆகுதோ அது தானே. இப்போ இதுக்கு இப்போ ரஹ்மான் சார் வந்து, நானே ரஹ்மான் சார்கிட்ட கேட்டேன், நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் இப்போ வந்து அவர் ப்ரோக்ராம் பண்ணுறதில்லை ஸோ மோஸ்ட்லி. ஸோ ஹி செட் எனக்கு ஷோல்டரும் லெக்கும் சம்டைம்ஸ் பெயின் ஆகும் அந்த மாதிரி. ஸோ ஈச் கம்போசர்ஸ் தே ஹாவ் தேர் பர்சனல் திங் தட் தே லேர்ன் ஃப்ரம் லைஃப். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஈச், இப்போ நான் பண்ணுற மியூசிக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அதோடைய இதுதான். இல்லை என்ன காபி பண்ணுறதுன்னா அப்படி இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதில்லை. செதில் செதில் சொல்லுங்க சார். ஒரே 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 ஒரு வித்தியாசம், அப்போ வந்து அப்போ என்கிட்ட ஒரே ஒரு கீபோர்டு தான் இருந்தது, அந்த கீபோர்டுக்கு ஒயர் கூட கிடையாது. ஸோ அந்த ஒயர் எப்படி என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து இப்போ இன்னும் இப்போ ஆப்வியஸ்லி டெக்னாலஜி அண்ட் எவ்ரி திங் எல்லாம் இஸ் கான் வெரி வே ஃபார்வர்ட். இன்னைக்கு யாரும் மீட் பண்ணிக்கிறது கூட கிடையாது. நான் சிங்கர்கிட்ட மெசேஜ் பண்ணிடுவேன், டியூன் ஃபோனில் அனுப்பிச்சிடுவேன், அவங்க பாடிடுவாங்க, பாடிட்டு இங்கே அனுப்பிச்சிடுவாங்க. இட்ஸ் வெரி லைக் தட் மோஸ்ட்லி அப்படி இருக்குது. ஸோ ரெண்டு கேள்வி. இளையராஜா சார் வந்து ஆன்மீகத்தில் டிவோஷனல் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க, நீங்கள் முதல்ல அப்படி இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களும் அந்த ஆன்மீகத்தில் ரொம்ப போனீங்க, உங்களை எந்த சம்பவம் மாற்றினது, யார் அந்த பாதையை காமிச்சா, ஆன்மீகத்துக்கு போன பிறகு உங்களோட வாழ்க்கை எப்படி மாறிது? எல்லாரும் எல்லா கம்போசருக்கும் அது தோணும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் இது. ஏன்னா இந்த டியூன் போடுறது, அந்த டியூன் வந்து இவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு போய் ரீச் ஆகுறது, அதெல்லாமே பார்க்கும்போது இது நான் தான் போட்டேன்னா இது எப்படி எனக்கு வந்தது, இந்த கேள்வி எல்லாமே ஒன்றுனா வந்து அது இறைவன் கிட்ட தான் அது போய் சேரும். ஸோ அதுக்கு அந்த டைமில் எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட லாஸ் தான் என்ன இப்போ இந்த நிலைமையில லைக் ஒரு மென்டலி பீஸான ஒரு ஸ்டேஜில் இப்போ இருக்கிறேன். ஸோ அங்கேருந்து தான் எனக்கு அந்த தேடல் வந்து ட்ரிகர் ஆனது. அப்புறம் இளையராஜா சாருக்கு தாதா சாஹிப் பால்கே பாரத ரத்னா ரெண்டு கொடுக்கணும், அவங்களோட ரசிகர்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக வேண்டாங்க, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கொடுக்கணும்.
ஜாவித் ஃப்ரம் மிர்ச்சி, 25 இயர்ஸ் அப்படின்றது எல்கேஜில இருந்து ஒரு பிஹெச்டி வரைக்கும். சோ இத்தனை வருஷமா ஒரு ஸ்டூடண்ட் வந்து டிஸ்டிங்ஷன்ல மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. சோ இந்த பெஞ்ச் மார்க்ல இருந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் விஷயங்களுக்கு யுவன் சார் எப்படி தயாரா இருக்கிறாரு? இந்த பெஞ்ச் மார்க் ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் விஷயங்களுக்கு யுவன் சார் எந்த அளவுக்கு பவர் பேக்டா இருக்கிறாரு? இல்ல ரொம்ப பவர் பேக்டா தான். We have a lot of things to do. Adana sona, my new team is very very hard working, and we have a lot of goals to achieve as well. So nariya plans irukku, nariya music kudukano abindrathu. Javi sir, Simbu sir solindara enakku vande Yuvan sir oda collab sundu nariya pannanum verpaarkum solitta, and also enna Yuvan sir mari yaarume ena purinjik mudiyala, or girlfriend kuda ena purinjik mattaanga, andha mari enakku vande Yuvan purinjirukana andha puridhala pathiyum அவரோட அப்கமிங் மியூசிக் கொலாப்ஸ் பத்தி விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாமா? மியூசிக் கொலாப் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறோம். அது எந்த மூவிக்கும் இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு ஃபுல்லான இண்டிபெண்டன்ட் சாங், பட் நல்ல லைக் ஒரு நல்ல வீடியோவாக பண்ணி நல்ல ஒரு சாங்காக பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் சார். சரிங்க சார்,